ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ஈர்னிங் அப்ளிகேஷனை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபியூவின், எஸ் ஃபியூவின் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபியூவின் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது நிறைய நாளாக ரன்னிட் இருக்க ஒரு ஜெனூனான ஒரு அப்ளிகேஷன். ஸோ ஒரு கேமிங் பிளாட்ஃபார்ம்லேயே வந்து சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்க்கிள் அப்படின்னு ஒரு கேம் இருக்குது. ஸோ இந்த கேமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பெட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் ட்ரிபிளாக கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ப்ளே பண்ணது கட்டுற பாருங்க. ஸோ இந்த இதில் பாருங்கள், 50 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ வின் பண்ணோன்னு எனக்கு ஸோ 148 ரூபா கிடைச்சிது. அதாவது இன்கம் நமக்கு அப்படி 3 மடங்காக கிடைக்கும். நீங்கள் வின் பண்ணிங்க அப்படின்னா ட்ரிபிளாக கிடைக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் நம்ம எப்படி ப்ளே பண்ணுறது சொல்லலாம் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரிக்கை தெரிஞ்சிக்கிட்டிங்க அப்படின்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எயின் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா டீட்டெயில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஓகேங்களா? ஸோ நான் இது ப்ளே பண்ணி வின் பண்ணும்போது எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது, ஓகேங்களா? சரி, ஓகே, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதை பற்றி பார்க்குற மாதிரி நம்மளோட சேனலுக்கு யாரா புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா விதமான வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் வந்துடும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில். அது சேனலோட க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ அது போக டிஸ்க்ரூம் செக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா என்னோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்க்கான லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ என்னோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இதுவரையும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்க்ரூம் பஸ்ஸில் இருக்கக்கூடிய அஃபிஷியல் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பான லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே பாருங்கள், நம்மளோட சேனலில் ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ இந்த FIDA அப்படின்ற இந்த அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே எல்லாரும் 100 ரூபாய் ஏர்ன் பண்ணலாம். அதாவது அமேசான் கிஃப்ட் வச்சுரா 100 ரூபாய் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமேசான் கிஃப்ட் வச்சு எனக்கு வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், நான் 100 ரூபாய் ஏர்ன் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு. ஸோ அமேசான் கிஃப்ட் கூப்பன் கோட் வந்து நான் சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமே பண்ணிட்டேன், ஓகேங்களா? ஸோ இந்த ஆஃபரை யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான வீடியோ லிங்க் அண்ட் ப்ரூஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட டெலகிராம் குரூப்பில் நான் வந்து போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ என்னோட டெலகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோக்கான லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி 100 ரூபீஸை ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி என்னோட டெலகிராம் குரூப் ஷேர் பண்ணிவிடுவேன், உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க நம்ம இப்போ இந்த ஃபியூவின் இருக்கக்கூடிய ஸோ இந்த சர்க்கிள் கேமில் இருக்கக்கூடிய ஸோ அந்த பெனிஃபிட்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ ஃபியூவின் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபியூவினில் நீங்கள் இது ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா ஸோ ஃபியூவினுக்கான அஃபிஷியல் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ ஃபியூவின் ஆப் லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே வந்துருங்க. ஸோ உள்ளே வந்தவங்களுக்கு அமௌண்ட் வந்துனா ஒரு 5 ரூபீஸ் 10 ரூபீஸ் சைன் அப் போனஸாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி செக்இன் அப்படின்னு இருக்கும். அதை செக்இன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி ஒரு சில அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் மறக்காம டெய்லி செக்இன் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி செக்இன் பண்ணி அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இதில் நீங்கள் அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணி தான் ஏன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோட ஓன் ரிஸ்க்கில் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஏன் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா கேம்ஸுமே ப்ளே பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் ஒரு சில சிம்பிள் ட்ரிக்ஸை தெரிஞ்சுட்டு ப்ளே பண்ணுங்கள். ஸோ தெரியாமல் ப்ளே பண்ணி லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நானோ சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பு கிடையாது, ஓகேங்களா? ஸோ அதனால் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு நீங்கள் தான் பொறுப்பு, பார்த்து நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ரீசார்ஜ் பண்ணால் ரீசார்ஜ் அப்படின்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு ஸோ இதில் அமௌண்ட் எவ்வளோ வேணும் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். 22 ரூபாய் மினிமம் எடுக்கிறது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ நேரத்தில் காட்டும். ஸோ அதுலேருந்து நீங்கள் இவ்வளோக்குள்ள ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அவ்வளோ அமௌண்ட் எண்டர் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 150 ரூபா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா 100 ரூபா எண்டர் பண்ணிட்டு ஜஸ்ட் ரீசார்ஜ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பாருங்கள், கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், அமேசான் பேன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எதில் வேணால் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பேடிஎம் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பேடிஎம் அவங்களுக்கான யூபிஐ ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஸோ இந்த யூபிஐ ஐடி காப்பி பண்ணிவிட்டு இந்த யூபிஐ ஐடிக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணிவிட்டீங்க. சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த சென்ட் பண்ண அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நேரத்தில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம், ஓகேங்களா? அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தின் 5 to 10 மினிட்ஸில் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரீசார்ஜ் வந்து ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ எவ்வளோ வந்து ரீசார்ஜ்க்கான மெத்தட். ஸோ நீங்கள் வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணி ஏன் பண்ணி இது ஒரு 492 ரூபா வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணல, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு தான் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஓகே, சொல்ல வந்ததுக்கப்புறம் இந்த சர்க்கிள் கேம் பற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சர்க்கிள் கேம் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர், ஓகேங்களா? ஸோ எல்லோவா க்ரீனான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பிட் பண்ணுங்க. ஸோ எல்லோவா க்ரீனான்னு சொல்லிட்டு நீங்கள் பிட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே டபுளாக தான் கிடைக்கும், ஓகேங்களா? அதாவது 10 ரூபா போட்டிங்க அப்படின்னா 20 ரூபா தான் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த எல்லோவா அந்த க்ரீன் அப்படின்ற கேமில் வந்து நீங்கள் 10 ரூபா போட்டிங்க அப்படின்னா 20 ரூபா தான் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ அதே கீழே வந்து பாருங்கள் உங்களுக்கு ஸோ இந்த அனிமல்ஸ் போயிட்டுருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த அனிமல்ஸில் வந்து பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ எலஃபண்ட்டு, கவு, லயன்னு சொல்லிட்டு 3 இருக்குது. ஸோ இது மேலே நீங்கள் பெட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரிபிளாக கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிறேன் பாருங்கள், கீழே ஸ்க்ரோல் பண்ணி கட்டுற பாருங்கள். இதில் பாருங்கள், கவு மேலே நீங்கள் கட்டி நீங்கள் வின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1:3, ஓகேங்களா? ஸோ 3 மடங்காக கிடைக்கும். நீங்கள் 10 ரூபா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 30 ரூபா கிடைக்கும். ஸோ அதே 100 ரூபா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 300 ரூபா கிடைக்கும் நீங்கள் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஓகேங்களா? இந்த எலஃபண்ட்டில் பார்த்து அப்படின்னா எலஃபண்ட் மேலே இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் அப்படியே ட்ரிபிளாக கிடைக்கும், ஓகேங்களா? இவ்வளோ அந்த கான்செப்ட், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ட்ரிக் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ நீங்கள் டபுள் இன்வெஸ்ட்மெண்ட், ஓகேங்களா? ஸோ டபுள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஸோ நீங்கள் 2 மேலே கட்டுங்க, ஓகேங்களா? அதாவது கவு மேலே லைன் மேலே 2 கட்டிங்க அப்படின்னா இதில் ஒரு 10 ரூபா இதில் ஒரு 10 ரூபா கட்டிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 20 ரூபா ஆகும். ஸோ
நீங்கள் வின் பண்ணி ரெண்டத்தில் ஏதாவது ஒன் வின் பண்ணிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 30 ரூபா ரிட்டர்ன் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு 10 ரூபீஸ் ப்ராஃபிட்லாம் போய் நிற்கும் ஓகேங்களா. ஸோ அதை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வரேன் ஓகேங்களா. ஸோ வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ எலஃபண்ட்டு லாஸ்ட்டாக நமக்கு லைன் போயிருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம லைன் இங்கே இருக்குது, லைன் மேலே ஒரு 10 ரூபா நம்ம கட்டிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ எலஃபண்ட் இருக்குது, எலஃபண்ட் மேலேயும் நம்ம ஒரு 10 ரூபா கட்டிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நான் பார்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அனிமல் மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா, லைனு எலஃபண்ட் ரெண்டு மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ரெண்டுத்தில் எதனா ஒன்று விழுந்துச்சு அப்படின்னா ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வின் ஆகிடும் ஓகேங்களா, நமக்கு ப்ராஃபிட்டில் போய் நிற்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பாருங்கள் நமக்கு ரெண்டுமே ஓகே, இப்போ நம்ம எலஃபண்ட் மேலே ஸோ நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், நமக்கு ப்ராஃபிட் தான் வந்துடும் போகிறோம் பாருங்கள். இப்போ வந்து பாருங்கள் ஸோ நம்ம லயன் மேலே இன்வெஸ்ட் பண்ணது லாஸ்ட்டு, ஸோ எலஃபண்ட் மேலே இன்வெஸ்ட் பண்ணதுக்கு நமக்கு 29 ரூபா ரிட்டர்ன் கிடச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம 20 ரூபா போக 9 ரூபா நமக்கு ப்ராஃபிட்லாம் வந்திருக்கு. ஸோ இதுதான் ஒரு சின்ன ட்ரிக், இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ இது ஒரு ட்ரிக், இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரிக் என்னன்னு சொல்லணும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதில் நமக்கு கவு இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு கவு வந்து பார்த்தா விளவே இல்லை ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் இதில் கவ்வே விளல அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 6 ப்ரொடெக்ஷன் கவு விளவே இல்லை ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பாருங்கள் கவு கட்டின்னு அப்படின்னா நம்ம வின் ஆயிருப்போம் ஓகேங்களா. ஸோ இது ஒரு ட்ரிக் ஓகேங்களா. ஸோ ஒரு 5 ப்ரொடெக்ஷன் 6 ப்ரொடெக்ஷனுக்கு அந்த அனிமல் விழல அப்படின்னா ஸோ அது அந்த அனிமல் மேலே கட்டிங்க அப்படின்னா நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா கவு வந்துருக்கு, எலஃபண்ட் வந்திருக்கு. ஸோ லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 ப்ரொடெக்ஷன் முன்னாடி தான் வந்துருக்கு ஓகேங்களா. ஸோ அப்படின்னா நம்ம லைன் மேலே போய்ட்டு வந்து பட்டலாம். ஸோ லைன் மேலே நான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா கட்டுறேன் ஓகேங்களா. ஸோ லைன் மேலே ஒரு 10 ரூபா கட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா, வின் பண்ணுறோமோ லாஸ் பண்ணுறோமான்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான் இது. ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் மைண்டில் எடுத்துட்டு கொஞ்சம் ட்ரிக்ஸ் அப்ளை பண்ணி அப்படின்னா வின் பண்ணிடலாம் ஓகேங்களா. இப்போ வந்து பாருங்கள் லைன் தான் வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரிக் ஓகேங்களா. ரெண்டு ட்ரிக் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன் பார்த்து பாருங்கள் நம்ம வின் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எலஃபண்ட் தான் வந்து 2 ப்ரொடெக்ஷன் முன்னாடி வந்திருக்கு. ஸோ அப்படின்னா நீங்கள் எலஃபண்ட் மேலே கட்டுங்க. ஸோ இந்த மாதிரி டைத்தில் நீங்கள் டபுள் இன்வெஸ்ட்மெண்ட் கூட கட்டலாம் ஓகேங்களா. ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிள் கட்டி பார்க்குறாங்க பாருங்கள். ஸோ எலஃபண்ட் மேலே நான் ஒரு 10 ரூபா கட்டிடுறேன் ஓகேங்களா, எலஃபண்ட் மேலே ஒரு 10 ரூபா. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் லைன் வந்துருக்கு. ஸோ லைன் மேலே கட்டாமல் கவு மேலே ஒரு 10 ரூபா ஓகேங்களா. ஸோ டைம் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ எலஃபண்ட் மேலே கட்டியிருக்கேன், ஸோ கவு மேலே கட்டல, அதுக்குள்ள டைம் ஆகிடுச்சு ஓகேங்களா. கவு மேலே ஒரு 10 ரூபா கட்டிங்க அப்படின்னா ஸோ வின் பண்ணியிருந்தீங்க பாருங்கள், நம்ம கவு மேலே கட்டியிருந்தோம் அப்படின்னா வின் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. ஸோ நமக்கு 9 ரூபீஸ் ப்ராஃபிட் வந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ளே பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறதுக்குன்னா சான்ஸ் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த கேமை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா என் பண்ணலாம் ஓகேங்களா. நான் சொன்ன அந்த ரெண்டு ட்ரிக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா, ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான். ஸோ இந்த கிராஷ் கேம் பற்றி சொல்லணும் அப்படின்னா கிராஷ் கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ கிராஷ் கேமில் மினிமம் 20 ரூபா நீங்கள் பெட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ செட் வந்து பண்ணிருக்கேன். ஸோ ஆட்டோ செட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ 1 ஓகே வைன் இதில் நம்ம என்டர் பண்ணுற மாதிரி. ஸோ 1.2 நான் செட் பண்ணிடுறேன். ஸோ 1.2 செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கொடுத்தோம்னா 1.2 வந்தாவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதாகிடும் ஓகேங்களா. ஸோ 1.2 வரும்போது ஆட்டோ ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து பார்த்தா ஆட்டோ ஸ்டாப் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பாருங்கள் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதே ஸ்டாப் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் நம்ம 20 ரூபா கட்டணும், 23 ரூபா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஓகேங்களா. 23 ரூபா வந்துடுச்சு. ஸோ அதாவது 1.2 நம்ம இங்கே என்ன ரேஞ்ச் செட் பண்ணுறோமோ அந்த ரேஞ்சுக்கு போச்சுன்னா அப்படி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த கிராஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் லாஸ் பண்ணிடுவீங்க ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் 2.1 கொடுக்குறீங்க. ஸோ இந்த கிராஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1.5 வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகிடும் ஓகேங்களா. அப்படின்னா ஸோ இந்த 2.1 ரீச் ஆகல அப்படின்னா ஸோ உங்களுக்கு அந்த அமௌண்ட் லாஸ் ஆகிடும் ஓகேங்களா. 2.1 வந்து பார்த்தீங்கன்னா அது ஆட்டோ ஸ்டாப் வந்து ஆகிடும் ஓகேங்களா. இப்போ வந்து பாருங்கள் நம்ம வந்து ஸோ 1.5 மேலே போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம 1.2 தான் கொடுத்துருக்கோம், வெட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம வின் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ அந்த கான்செப்ட் கிராஷ் கேம் பொறுத்தவரையும். கிராஷ் கேம் பொறுத்தவரையும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் எயின் பண்ண முடியும். ஸோ பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் கேமில் நீங்கள் நிறைய எயின் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட். இந்த அதுக்கப்புறம் இந்த மினி ஸ்வாப்பர்க்குள்ளே போகணும் அப்படின்னா ஸோ மினி ஸ்வாப்பரில் ஸோ இந்த 2:2 வந்து ப்ளே பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நிறைய வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகேங்களா. 2 பாக்ஸ் ஓப்பன் பண்ணாவே போதும் ஓகேங்களா. ஸோ இந்த 2:2 ஸோ நம்ம 2:2 வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நம்ம எப்போ ப்ளே பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம 2:2 ஜஸ்ட் ஸ்டார்ட் வந்து கொடுத்துட்டு ஸோ 20 ரூபா அலுமினியம் பிட்டிங். ஸோ 20 ரூபா கொடுத்துட்டு ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 பாக்ஸ் இருக்கும், 4 பாக்ஸில் ஏதாச்சும் 2 ஓப்பன் பண்ணவே போதும், ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மேலே 2 வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ மேலே இருக்க 2 ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ நம்ம லாஸ் ஆகிட்டோம். ஸோ இவ்வளோ கான்செப்ட், இந்த பாம் இல்லாத நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதுங்க பாம் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல பாம் இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் இது 2 ஓப்பன் பண்ணலாம், இல்லை அப்படின்னா இந்த இடத்துல பாம் இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இந்த பாம் இல்லாத நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மினிஸ் பேப்பர் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதை வந்து ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா அந்த சர்க்கிள் கேமு கிராஷ் கேமு இந்த இடத்துல ஃபாஸ்ட் பேரிட்டி ஓகேங்களா. ஸோ இந்த 2 இந்த 3 கேம் வந்து ப்ளே பண்ணுங்க. ஸோ நீங்கள் நிறைய ஏன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு ஓகேங்களா. ஸோ இதை தாண்டி இந்த மினிஸ் பேப்பர் ஸோ அதுக்கப்புறம் இந்த அந்தார் பதரை வந்து ப்ளே பண்ணாதீங்க. ஸோ இதில் லாஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதில் ரெண்டுலாம் நான் நிறைய லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இந்த சர்க்கிள் கேம்லையும் ஸோ இந்த ஸோ ஃபாஸ்ட் பேரிட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஃபிட் வந்து பார்த்துருக்கேன் ஓகே.